கஞ்சா 2.0 3.0 என்று வெர்சன்களை அதிகரித்தாலும் விடிய ஆட்சியின் காவல்துறையால் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை எதிர்க்கட்சியான அதிமுக மட்டுமே குற்றச்சாட்டாக சொல்லிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் எதிர்க்கட்சியின் குரலுக்கு ஆளும் திமுகவின் கூட்டணி கட்சியான விசிகாவும் வலு சேர்த்திருக்கிறது. இளைஞர்களிடையே கஞ்சா புழக்கம் அதிகரித்திருக்கிறது. போதை வஸ்துக்கள் அதிகரித்திருக்கிறது. கிராமப்புறங்களில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இதெல்லாம் போலீசுக்கு தெரியாதா? இதனை கட்டுப்படுத்த காவல்துறை ஈடுபடுகிறதா? அடிக்கிறவர்கள் வெட்டுகிறவர்கள் பெரும்பாலும் போதையில் இருக்கிறார்கள், கொலை செய்பவர்கள் பெரும்பாலும் போதையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நெல்லையிலே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுகையில் ஆளும் கட்சியில் தங்கு தடையின்றி புரளும் போதை குறித்து கொட்டி தீர்த்திருக்கிறார் திருமாவளவன். எந்த சாதியாக இருந்தாலும் இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுகிறார்களா இல்லையா, இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது என்று நாம் சுட்டிக்காட்டினால் காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக வழக்கு தொடர்கிறார்கள் என்று திருமாவளவன் கூறியிருப்பது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதை சொல்லாமல் சொல்லியிருப்பதை காட்டுகிறது. தமிழக காவல்துறை தலித்துகளுக்கு விரோதமான எதிரான மனநிலையில் செயல்படுகிறது. தமிழ்நாடு போலீசுக்குள் சாதிய மதவாத சக்திகள் ஊடுருவியிருக்கிறது. வேண்டும் என்றே விசிகாவிற்கு எதிராக செயல்படுகிறார்கள். எப்படியாவது சீண்டி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விடலாமா என்று திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள் என்று திருமாவளவன் சொல்லியிருப்பது கூட்டணியில் இருந்து சிறுத்தைகளை வெளியேற்ற ஸ்டாலினின் காய் நகர்த்தலாகவும் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதற்கு காரணம் திமுகவின் தவறுகளை கூட்டணியில் இருந்து கொண்டே சுட்டிக்காட்டுவதுதான். நாங்குநேரி பள்ளி மாணவர்கள் வெட்டப்பட்ட விவகாரத்திற்கு பொறுப்பேற்று அமைச்சர் அன்பில் மகேஷை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது தொடங்கி நாங்கள் ஒன்றும் அடிமைகள் அல்ல என்று சிறுத்தைகள் முஷ்டியை முறுக்குவது திமுக கூட்டணிக்குள் விரிசலை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இவை என்கிறார்கள் அரசியல் நிகழ்வுகளை அவதானித்து வருபவர்கள். விடிய ஆட்சியில் சமூக நீதி நிலவுவதாகவும் கந்துவெட்டு பிரச்சனைகள் இல்லை என்றும் முதல்வர் பூசி முழுகும் நிலையில் சாதி துவேஷங்கள் காரணமாக சமூக நீதி இல்லை என்றும் கந்துவெட்டி கொடுமையினால் நாங்குநேரியில் பட்டியலின மக்கள் தங்கள் நிலங்களை இழந்துள்ளதாகவும் மேடை போட்டு திமுகவின் முகமூடியை கிழித்திருக்கிறது கூட்டணி கட்சியான விசிக. சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் முறையாக நிறைவேற்றாத விடியா திமுகவிற்கு ஆதரவாக நாடாளுமன்ற தேர்தலில் எந்த முகத்தை வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்னும் அதிருப்தி திமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையே நிலவி வருவதாகவும் அதன் எதிரொலியாகவே கூட்டணிக்குள் குழப்பம் நிலவுவதாகவும் ஆரூடம் சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். தேசிய அளவில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் திமுகவுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் தலைவலி ஆகி கொண்டுதான் இருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சிஷா.